Hi friends, great day to all. Welcome back to Rainbow Talk channel. Sorry friends, ரெண்டு நாளாக வீடியோ அப்டேட் பண்ண முடியலை. ஸோ கொஞ்சம் வேலை இங்கே கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால தான் இனி நம்மளுடைய சேனலை வீடியோ கண்டிப்பாக அப்டேட்டடாக வரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டம் குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதனால் கரு தங்கலை அப்படியும் சொல்கிறாங்க, இது உண்மையா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இரத்த ஓட்டம் அந்த இடத்துல சீராக இருந்தால் மட்டுமே தான் அது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். அப்படி யூட்ரஸுக்கு இரத்த ஓட்டம் இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக யூட்ரஸில் சுற்றி வந்து இரத்த ஓட்டம் வந்து இருக்கும். அதனால தான் சொல்கிறது, நாம் உடை அணியும் போது வயிற்றை சுற்றி ரொம்ப டைட்டாக வந்து அணியக்கூடாது, ஜீன்ஸ் பேண்ட் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா காற்றோட்டம் வந்து வயிற்றுக்கு கண்டிப்பாக வேண்டும். அதே மாதிரி ரொம்ப டைட்டாகவும் உடை அணியக்கூடாது. நாம் என்ன பண்ணணும், அதற்கு காட்டனில் மேக்ஸிமம் உடை அணியுங்க. ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக வந்து போடக்கூடாது, கொஞ்சம் வந்து லூஸ் ஃபிட்டிங்காகவே வந்து போடுங்க. மோர் டைட் ஃபிட்டிங்காக போட்டிங்கன்னா காற்றோட்டம் வந்து இருக்காது. காற்றோட்டம் இல்லாமல் இருப்பதனால் என்ன நடக்குது அப்படின்னா, உடல் டெம்பரேச்சர், அந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து அதிகமாகுது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, வியர்வை வந்து வெளியேற முடியாமல் வேறு விதமான நீர்க்கட்டி தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்துகிறது. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். இரத்த ஓட்டம் குறைவாக நடைபெறுவதற்கு இது ஒரு காரணம். அடுத்து, மோர் தென் அவர்ஸ்க்கு மேலே சிட்டிங் ஒர்க் பார்க்கும் பெண்கள். ஸோ ரொம்ப மணி நேர கணக்காக ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கும் பெண்களுக்கு இந்த பிரச்சனை வருது. அப்போ என்ன பண்ணணும், எப்படி ஓவர் கம் பண்ணது, ஒரு மணி நேரத்திற்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கிரேப் கேப் வந்து நீங்கள் விடுங்க, பிரேக் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வாக்கிங் மாதிரி, ஜஸ்ட்டு வார்ம் அப் மாதிரி பண்ணிவிட்டு, அதன் பிறகு திரும்ப உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்படி பண்ணுறதன் மூலமாக இதை நம்ம ஓவர் கம் பண்ணலாம். அடுத்து என்னங்க பண்ணது அப்படின்னா, ரொம்ப எளிமையான ஒரு டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பேரிச்சம்பழம் 4, தேங்காய் சில்கள் வந்து 3 வந்து எடுத்துக்கொள்ள போகிறோம். தேங்காய் சில்னால் நம்ம குக்கருக்கு, நம்ம குக்கிங்க்கு பயன்படுத்துவோம்ல தேங்காய், அதை தான் நம்ம சில்களாக, உங்களுடைய ஆள்காட்டி விரல் நீளத்திற்கு அளவுக்கு நாம் தேங்காய் சில்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 3, ஏன்னா ஒவ்வொருத்தரின் கைகள் வந்து மாறுபடும், அதனுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் யூட்ரஸின் செயல்பாடுகளும் வந்து இருக்கும். அதனால தான் உங்கள் ஆள்காட்டி விரலை வந்து நீங்கள் அளவுகோலாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஸோ நீங்கள் தேங்காய் சில்கள் வந்து 3 மற்றும் பேரிச்சம்பழம் 4 இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு காலை உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடுவீங்களா பிரேக்ஃபாஸ்ட்டு, அதற்கு முன்னாடி இதை நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பிடலாம். மேக்ஸிமம் ஆவியில் வேக வைத்த உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு யூட்ரஸில் எனக்கு இரத்த ஓட்டம் குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனுடைய வெளிப்பாடு தான் எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து திக்காக இல்லாமல் தின்னாக இருக்குது அப்படிங்கிற காரணம். அதற்கு இப்போ நம்ம பார்த்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க பெண்களுக்கு. அதிலும் நம் உடல் முழுவதும் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப அதிதீவிரமாகும். அதிலும் பெண்கள் பார்த்திங்கன்னா, உங்களுடைய எந்த பாகம் வந்து வெளியில் தெரிகிறதோ, கை கால், இந்த பாகத்தில் கண்டிப்பாக எந்த எண்ணெய் எடுத்துக்கொள்ள வேணுன்னா, நல்லெண்ணெய் வந்து லைட்டாக சூடு காட்டி வந்து எடுத்துக்கணும். நல்லெண்ணெயை பச்சையாக தேய்க்கக்கூடாது, சளி பிடிக்கும். கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டை வந்து எடுத்து உடல் முழுவதும் அப்ளை பண்ண வேண்டும். முக்கியமாக வயிற்றை சுற்றி வந்து சர்க்குலர் மோஷன் 3 முறை, சர்க்குலர், ஆன்டி சர்க்குலர், கிளாக்வைஸ், ஆன்டி கிளாக்வைஸ் வீதம் 3 முறை. இந்த முறைப்படி தினமும் நாம் பயிற்சி எடுக்கும்போது அது உங்கள் பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும். அதிலும் மென்சஸ்ட்டு கம்ப்ளீட்டான அந்த நாளில் இருந்து ஓவுலேஷன் நடக்கும்ல அந்த நாட்கள் வரைக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதுமானது. அதன் பிறகு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணுங்கிற வந்து அந்த அவசியம் வந்து நமக்கு இருக்காது. நம்ம கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதற்கு எண்ணெய் குளியல் மற்றும் இப்போ நான் சொன்ன டிப்ஸு பேரிச்சம்பழம் மற்றும் தேங்காய் சில்கள், இது இரண்டுமே உங்களுடைய இரத்த ஓட்டம் மற்றும் தின்னாக இருக்கிறத திக்னஸாக மாற்றுவதற்கான அதிக வந்
வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ப்ரெக்னென்சி வந்து எனக்கு கிளிக்காக மாற்றிங்கிறீங்க. என்ன ரீசன்னே தெரில, ஆனால் கரு தங்கலை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த டிப்ஸு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்லோட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.